வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம செய்ய போகிற ரெசிபி தூதுவளை சூப். சளி தொல்லை அதிகமாக இருக்கிறவங்க தூதுவளையில் இந்த மாதிரி சூப் மாதிரி வச்சு குடிக்கிறதுனால வாரத்தில் ரெண்டு நாள் இந்த மாதிரி சூப் மாதிரி வச்சு குடித்தா போதும், சளி நம்மளுக்கு நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். இந்த தூதுவளை சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்மளோட என் வீட்டு சமையல் சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இந்த தூதுவளை சூப்பை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தூதுவளையை இந்த மாதிரி சுத்தமாக ஒரு நாலஞ்சு வாட்டி தண்ணியில் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு இலைக்கு பின்னாடி இருக்கிற முள் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, அது சின்ன சின்ன முள் தான், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். கேஸில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க, அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்குவோம். அடுத்தது 10 சின்ன வெங்காயத்தை உரித்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயிலேயே நம்ம இதை நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். அடுத்தது ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம், ஒரு ஸ்பூன் சீரகமும் சேர்த்துப்போம். அடுப்பை சிம்மில் வச்சு இந்த எல்லாத்தையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். இந்த வெங்காயம் சீரகம் மிளகு எல்லாம் நல்லா வறுபட்டதும் நம்ம க்ளீன் பண்ணி வச்ச தூதுவளையும் அதில் போட்டுக்கலாம். தூதுவளை நல்லா சுருண்டு வர அளவுக்கு இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். கேஸ் சிம்லேயே இருக்கட்டும், ஹை ஃப்ளேமில் வைக்க வைக்காதீங்க. இந்த சூப்பை குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது. சளி தொல்லை இருக்கும் போது தான் இந்த சூப்பை சாப்பிடணுன்னு அவசியம் கிடையாது. சளி இல்லாத டைம்லையும் வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த தூதுவளை சூப் செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இது ரொம்ப நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி இதை நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுப்பில் ஒரு கடாயை வச்சு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு அஞ்சாறு பூண்டு பல்ல சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுக்கலாம். அடுத்தது அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தூதுவளையை இதில் சேர்த்துக்குவோம். இதில் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்குவோம். நான் இப்போ ஒரு அஞ்சாறு பேர் குடிக்கிற அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கிறேன். அடுத்தது ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்குவோம். இது இப்போ ஒரு கொதி வரட்டும். தூதுவளை சூப் நல்லா கொதிக்குது. இப்போ ஒரு 5 நிமிஷம் இதே மாதிரியே கொதிக்கிட்டோம். சூப் நல்லா கொதிச்சாதான் அந்த தூதுவளையோட சாறு எல்லாமே தண்ணியில் இறங்கும், அதனால நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. சூப் கொஞ்சம் திக்காக வர்றதுக்காக நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேணாம் விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம். அடுத்தது ஒரு 1 to 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூளை சேர்த்துக்குவோம். இது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. காரம் ஜாஸ்தியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க, இல்லை காரம் கம்மியாக வேணும்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிடுவோம். தூதுவளை சூப் ரெடி. ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான சளி தொல்லையை நீக்கக்கூடிய இந்த தூதுவளை சூப் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்மளோட என் வீட்டு சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.